year time or example padi nam paathiruvom. So let's take n equal to 11, g equal to 7. So the large prime numbers eduthukrom. So Alice chooses another one prime number x equal to 3. But our next step enna da, Alice undi you calculate g power x mod n. So 7 power 3 mod 11. So 3 4 3 mod 11 grappa remainder enna varuna 2 nu varum. The 2 will be sent to Bob. Bob ku vandu send pannuvaru. At the same time Bob vandu chooses another random number. Inno random number select pannaru y equal to 6. So b calculate pannaru 7 power 6 mod 11 grappa remainder vandu 4 nu varum. So Bob vandu sends the 4. The 4 gra number yaarku send pannuvaru? Alice ku send pannuvaru. So Alice vandu then calculate the secret key k1. So k1 calculate pannrappa 4 cube mod 11. So as நாம என்ன மென்ஷன் பண்றோம் அப்படினா மகாரத படி பேஸ் பண்ணி வர்க் பண்றப்ப we get the remainder 9. So the k1 equal to 9 ங்கற ஒரு secret key நமக்கு கிடைக்குது. இதே நேரத்துல பாப் வந்து என்ன கால்குலேட் பண்ணுவாரு அப்படினா secret key 2 கால்குலேட் பண்ணுவாரு. So k2 equal to 2 power 6 mod 11 கால்குலேட் பண்றப்ப again we get the same number 9. ஓகேவா? So இந்த மாதிரி வேற தான் உங்களுக்கு டைஃபிக் எலிமெண்ட் கீ எக்ஸ்சேஞ்ச் வந்து வர்க் ஆகுது. பட் ஆனா இதுலயும் என்ன நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படினா man in the middle attack வந்து ஃபேஸ் பண்றோம். சோ இத வந்து பிரிகேட் அட்டாக்ங்கறதுல கூட நாம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தி பாலைஸும் பாபு கம்யூனிகேட் பண்றாங்க. சோ நம்ம வென்னவர் வி ஹவ் கம்யூனிகேட் ரெண்டு பார்ட்டிஸ் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கறப்ப இந்த சைஃபரிங் ப்ராசசிங் டெக்னாலஜில வந்து மட்டும் நாம என்ன திங்க் பண்ணிக்கணும் அப்படினா சம் अदर पर्सन வந்து நம்மளோட கம்யூனிகேஷன லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு திங்க் பண்ணுங்க. So அதுக்கு ஏத்தப்பள தான் நம்ம வந்து கீயை வந்து நம்ம சாய்ஸ் பண்ணோம். So நம்ம கன்சிடர் தி எக்ஸாம்பிள் அலைஸ் சூசஸ் தி பிரைம் நம்பர்ஸ் n equal to 11 g equal to 7. பாபு அதே தான் ஸ்டார்ட் பண்ணார் அக்ரிமெண்ட் பண்ணி. So இந்த ரெண்டு பேர் கம்யூனிகேஷன் நடக்கறப்ப டாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படினா இந்த கம்யூனிகேஷன் லிசன் பண்ணிட்டு இருக்கார். அப்ப n equal to 11 g equal to 7 அவருக்கும் தெரியும். இந்த கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு. ஓகேவா? சோ இங்க வந்து x equal to 3 னா அலைஸ் வந்து அவரோட இன்னொரு லார்ஜ் ரேண்டம் நம்பர செலக்ட் பண்றப்ப கால்குலேட் பண்ணி அந்த கீயை வந்து சென்ட் பண்றப்ப the key will be sent to not sent to Bob. டாம் வந்து இன்டர்செப்ட் பண்ணி என்ன பண்ணிராரு அத ரிசீவ் பண்ணிட்டு அவரோட x and y இத கால்குலேஷன் பண்ணி அவர் ஒரு எனக்கு கீ வந்து கால்குலேட் பண்ணிப்பார் இல்லையா அதுதான் அவர் யாருக்கு சென்ட் பண்றாரு பாப்புக்கு சென்ட் பண்றாரு. ஓகேவா? நீ பாப் கால்குலேட் பண்ணி y = 6 னு கால்குலேட் பண்ணிட்டு திருப்பி ஒரு கீ k2 கால்குலேட் பண்ணார் இல்லையா அந்த கால்குலேட் பண்ண k2-வை வந்து அலைஸ்க்கு சென்ட் பண்றப்ப டாம் வந்து ரிசீவ் பண்ணி டாம் அவர்க்கேத்தாப்ல மாத்திட்டு அவரோட நம்பர தான் யாருக்கு சென்ட் பண்றாரு அலைஸ்க்கு சென்ட் பண்றாரு. சோ கீ எக்ஸ்சேஞ்ச் பண்றப்பயும் நமக்கு என்ன அரைஸ் ஆகுது அப்படினா ப்ராப்ளம் will be arises. ஓகேவா? சோ இத ஓவர்கம் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படினா பிஃபோர் கம்யூனிகேஷன் அலைஸ்ும் பாப்பும் வந்து பர்டிகுலர் பர்சன் இவங்க தானா அப்படி ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அனதர் ஒன் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம சிமெட்ரிக்கி என்சைஃபரிங் டெக்னிக்ஸ் வந்து ஆசிமெட்ரிக்கி என்சைஃபரிங் டெக்னிக்ஸ் வந்து மூவ் ஆகலாம்.